உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய இறை ஊழியர் மட்டில்டே செல்ஹொட் சாலெம். இவர் பணக்காரராக பிறந்து ஏழ்மையிலே இறந்தவர் என்று சொல்லுவார்கள். இவர் சிரியா நாட்டிலே உள்ள அல்லேப்போ என்ற இடத்தில் பிறக்கின்றார். மிகவும் அழகானவர். தனக்கு 18 வயது நிரம்புகின்ற பொழுது அன்னை விண்ணேற்பு அடைந்த நாளிலே ஜார்ஜ் எலியாஸ் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறார். ஜார்ஜ் எலியாஸ் என்பவர் சமுதாயத்திலே மிகவும் உயர்ந்தவர், தொழில் அதிபரும் கூட. திருமணத்திற்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 1-2 ஆண்டிற்குள் மட்டில்டே அவர்களால் குழந்தை பேறு கொடுக்க முடியாது என்கின்ற விஷயம் தெரிய வருகின்றது. இவரும் அவருடைய கணவரும் மிகவும் வருத்தப்படுகின்றார்கள். இவ்வாறாக காலங்கள் கரைந்தோடுகின்றன. மட்டில்டே அவருடைய கணவருக்கு உடல்நலம் குறைவாகின்றது. சிறிது காலத்துக்கு பிறகு அவரும் இறந்து விடுகின்றார். மட்டில்டே தனிமையாக வாழுகின்றார். அந்த நேரத்திலே அவருக்கென்று ஒரு தனிப்பட்ட அழைப்பு இருப்பதாக உணர்கிறார். பின்பு அவருடைய ஊரிலே இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கும் ஏழை எளிய பெண்களுக்கும் தனது பணியை முழுமையாக கொடுக்கின்றார். ஒரு தொண்டு நிறுவனத்தை உருவாக்குகின்றார்கள். அந்த தொண்டு நிறுவனத்திற்கு ஜார்ஜ் எலியாஸ் என்று பெயரை பதிவு செய்து அந்த தொண்டு நிறுவனத்தை வழிநடத்துகின்றார்கள். இவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீகமானது அண்ணன் மகள் தனது குறிப்பிலே இவ்வாறாக எழுதியிருக்கின்றார். இவரை பார்க்கின்ற பொழுது இவரிடத்திலே பிரான்சிஸ் டி சேல்ஸ், அசிசி பவரலோ, டான் போஸ்கோ இந்த மூவருடைய ஆன்மீகமும் ஒன்றாக சேர்ந்து மட்டில்டே அவரிடத்திலே வெளிப்பட்டிருக்கின்றது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக இவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம், அனைத்தையும் துறந்து ஏழை எளிய இளைஞர்களுக்கு பொருள் உதவி, பண உதவி மற்றும் தன்னிடமிருந்த அனைத்து சொத்துக்களை கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தனது வாழ்க்கையை முழுமையாக கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். நமது வாழ்க்கையிலே பிறரோடு பகிர்ந்து கொள்ள நம்மால் முயன்ற அளவுக்கு நம்மளையே இளைஞர்களுக்காக அர்ப்பணிக்க முயற்சி செய்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் டிபி மீடியாவிற்காக அருட்தந்தை மேத்யூ.